அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் அண்டு டெட்டர்மினன்ட்ஸ். ஏற்கனவே இந்த சாப்டர்ஸ் பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம், எக்ஸசைஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதோடைய கண்டினியூ சம் நம்பர் 3, சால்வ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெட்டர்மினட் அப்படின்னு சொல்லலாம். மேட்ரிக் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோ வைஸ் சொல்கிறேன். 2x3 4 1 6 1 2 7 = 0. கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிசல்ட் ஆல்ரெடி 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸினுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணப்போம். இதை கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக கொஸ்டின்ஸு. பட் இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நார்மலாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸினுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணப்போம். ரிசல்ட் என்ன வந்திருக்கு, 0. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 2x3, செகண்ட் ரோ 4 1 6, தேர்டு ரோ 1 2 7. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸினுடைய வேல்யூ. எக்ஸு இருக்க வேண்டிய பிளேஸில் என்ன நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, 2 மாடுலஸ். இந்த எந்த நம்பர் எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ, அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய கேலம் எலிமினேட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், 1 6 2 7. இது ப்ளஸ்ஸு. அடுத்தது மைனஸ் சிம்பிள்ஸ் ஃபார்முலா படி, மைனஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்டு கேலம் இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் தான் இருக்கும், 4 6 1 அண்டு 7. அடுத்து ப்ளஸ் 3, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் ஆனது, இது ப்ளஸ் 3 ஆஃப். இந்த 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ, அந்த 3க்கு நேராக இருக்கக்கூடிய காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், 4 1 1 2 = 0 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், 2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணோம், 1 6 2 7 வந்துச்சு. அப்புறம் ஃபார்முலா அப்படி மைனஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங்னா இருக்கும், 4 6 1 7 ப்ளஸ், ஃபார்முலா படி ப்ளஸ்ஸு. இந்த 3க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிங்கன்னா மீதி என்ன வரும், 4 1 1 2 = 0. அதுபோல் நமக்கு என்ன வந்துச்சு, ஆன்சர் வந்துடுச்சு. இப்போது இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, எக்ஸினுடைய வேல்யூ இந்த மைனஸ் போட்டுக்க முடியுங்களா, இந்த இடத்துல எக்ஸ். இப்போ அந்த எவாலுவேட் பண்ணுங்கள், 2 × இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், 1 × 7 7, மைனஸ் 2 × 6 12, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 4 × 7 28, மைனஸ் 1 × 6 6, ப்ளஸ் 3 × 4 × 2 8, மைனஸ் 1 × 1 1 = 0. இதை சிம்பிளிஃபை ஈக்குவல் 0 ஏன் நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷனில் அவங்களே ஈக்குவல் 0, இந்த மொத்த மேட்ரிக்ஸினுடைய மதிப்பு 0 அப்படின்னு அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும், 0. இப்போ நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், 2 × −12 7 பெட்டாக ரிமைனிங் உள்ளது, மைனஸ் 5, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 28 + 6 பெட்டா 22, ப்ளஸ் 3 × 8 1 பெட்டாக ரிமைனிங் உள்ளது, 7 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், 2 × −−, 2 × 5 = 10. அடுத்தது −×+−, 22 × x 22 x, ப்ளஸ்ஸு 3 × 7 21 = 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், கான்ஸ்டன்ட்டும் ரெண்டு இருக்குது, −10 and 21 ரெண்டு இருக்குது, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் −22 இருக்குது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 21ல் இது ப்ளஸ் 21, இது மைனஸ் 10. 21ல் 10 பெட்டர் ரிமைனிங் என்ன வரும்? 11, ப்ளஸ் 11 மைனஸ் 22x ஈக்குவல் 0. நமக்கு x1 வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ப்ளஸ் 11 அங்கே போய்ட்டு என்ன ஆகிடும்? மைனஸ் 11 மைனஸ் 22x ஈக்குவல் மைனஸ் 11. தேர்ஃபோர் x ஈக்குவல் மைனஸ் 11 டிவைடட் பை மைனஸ் 22. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் சிம்பிள்ஸ், அதாவது மைனஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்ததுனால எதுனா ஆகிடும்? ப்ளஸ்ஸு. தேர்ஃபோர் x ஈக்குவல் 1 டைம்ஸ் 11 2 டைம்ஸ் 22. அப்போ என்ன ஆன்சர் வரும்? x ஈக்குவல் 1/2 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், க்வெஸ்சன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்வ் மேட்ரிக்ஸ் 2x3 4 1 6 1 2 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரிசல்ட்டு 0 தான், அந்த மேட்ரிக்ஸினுடைய ரிசல்ட்டு மதிப்பு என்ன தான்? 0 தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட், இதில் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட் என்னவாக இருக்குது? எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸோட மீனிங் என்ன? அன்னோன் நம்பர், தெரியாத மதிப்பு. தெரியாத மதிப்பாக தான் நம்ம என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் வில் கன்சிடர் அன்னோன் நம்பர், தெரியாத ஒரு மதிப்பு. அந்த எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் எந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ரோல் பாருங்கள், 4 1 6 எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ட் ரோல் 1 2 7. ஸோ தெரியாத நம்பர் இருக்க வேண்டிய ஒரே பிளேஸு ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட் எக்ஸ். அந்த இடத்துல எந்த நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நார்மலாக எப்போதும் டெட்டர்மினேட் பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், அதே போல் தான் நம்ம இப்போ எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு பாருங்கள், 2, அதோடைய மைனர் எடுத்திருக்கோம், 1 6 2 7. அப்புறம் ஃபார்முலா அப்படி மைனஸ் மைனஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ் என்ன, அந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்டு காலத்தை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கும் 4 6 1 7 இருக்கும், ப்ளஸ் 3 × 2. அதே போல் 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்டு காலத்தை எலிமினேட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கும் 4 1 1 2 ஈக்குவல் 0 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் எப்படி செய்வோம், நம்ம இதை எப்போதும் எவாலுவேட் பண்ணுற மாதிரி எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ 2 × ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், 1 × 7 7 மைனஸ் 2 × 6 12 மைனஸ் செகண்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 4 × 7 28 மைனஸ் 1 × 6 6 ப்ளஸ் 3 × 4 × 2 8 மைனஸ் 1 × 1 1 ஈக்குவல் 0 மஸ்ட். ஏன்னா ஈக்குவல் 0 அப்படிங்கிறது ப்ராப்ளத்தில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம இதில் என்ன செஞ்சிடறோம், ஈக்குவல் 0வை கண்டிப்பாக அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 × மைனஸ் 12 7 பெட்டர் ரிமைனிங் என்னது? மைனஸ் 5. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 28ல் மைனஸ் 6 பெட்டர் ரிமைனிங் எவ்வளோது? 22. ப்ளஸ் 3 × 8ல் 1 பெட்டர் ரிமைனிங் 7 ஈக்குவல் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்துச்சு? மைனஸ் 10 மைனஸ் 22x ப்ளஸ் 21 ஈக்குவல் 0. இதில் மைனஸ் 10 ப்ளஸ் 21 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர், மைனஸ் 22x அந்த இடத்துல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் 22. நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எக்ஸினுடைய வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது 21ல் மைனஸ் 10 பெட்டா ரிமைனிங் உள்ளது 11 மைனஸ் 22x ஈக்குவல் 0. ஸோ மைனஸ் 22x இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 11 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் நம்பராக மாறிடும், மைனஸ் 11 அப்படின்னு மாறிடுவோம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 11 டிவைடட் பை மைனஸ் 22 அப்படின்னு இருக்கும். இந்த ப்ளஸ் மைனஸ் 22 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னவாகிடும்? டிவைடடாக மாறிடும். ஸோ மைனஸ் 22 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது, நெகட்டிவ் நம்பராக இருக்குது. அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் மைனஸ், அப்போ அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் தான் மாறிடும். ஸோ 1 × 11 2 × 22. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 1/2. அதாவது இந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் இருக்க வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1/2. இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் 1/2 கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸை எவால்வேட் பண்ணிங்கனாக்கா, அதாவது டெட்டர்மினேட் பண்ணிங்கன்னா இதே போல் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி 0 வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸினுடைய மதிப்பு 1/2 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதாவது வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் நம்பர் 4, ஃபைண்ட் மாடுலஸ் ஏபி
if a equal 3 minus 1 2 and 1 and b equal 3 0 1 and minus 2 question model understand panikinga romba easy ana questions da find modulus ab ab nu koduthirukanga na adha a ingra matrix b ingra matrix rendu matrix namak koduthirukanga andha rendu matrix um pathina adoda order enna nu modula check panni paarenga 2 by 2 matrix 3 by 3 matrix ah irunduchna process konjam adhigama avum ala idu namak koduthirukiradhu enna 2 by 2 matrix indha 2 by 2 matrix ah multiply panna porom a and b எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு சொல்றேன் அப்புறம் அந்த ab க்கு மாடுலஸ் எடுக்கணும் ab கண்டுபிடிச்சிரறோம் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் 2 by 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அந்த மேட்ரிக்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணனும் எவாலுவேட் பண்றதுன்னா என்ன மதிப்பீடு செய்யணும் மதிப்பீடு செய்யும் பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க क्वेश्चंसல ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन கவனிங்க ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ab னு கொடுத்திருக்காங்க நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்கணும் ab a into b aங்கற மேட்ரிக்ஸ் பாருங்க என்ன இருக்குது 3 minus 1 2 and 1 நெக்ஸ்ட் b மேட்ரிக்ஸ் b 3 0 1 and minus 2 அப்படின மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் எப்படி மல்டிப்ளை பண்ற சொல்றேன் ab ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்க இருக்குது ரெண்டு 2 by 2 மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2 by 2 அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க அப்புறம் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படிதான் ஆன்சர் கிடைக்கும் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 into 3 9 நெக்ஸ்ட் minus 1 plus into minus minus 1 into 1 1 the first row first column next first row second column 3 into 0 0 next minus into minus plus 1 into 2 2 இது முடிஞ்சிருச்சு இந்த 2 by 2 matrix தானே first row first column first row second column அந்தந்த அதுக்கு அந்தந்த எலிமெண்ட்க்கு நேரா இருக்கறத மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணனும் ஒரு நம்பர் எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது அந்தந்த எலமெண்ட்டுக்கு நேராக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணப்போம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இப்போ முன்னாடி எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் சி ஒன் அப்புறம் என்ன செஞ்சேன் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இப்படி மல்டிப்ளை பண்ணேன் அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த ஆர்டரில் தான் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க இப்போது செகண்ட் ரோ பாருங்கள் 2 இன்ட்டு 3 6 2 இன்ட்டு 3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 இன்ட்டு 3 6 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 இன்ட்டு 0 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 2 ஓகே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஓவர் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ஓவர் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஓவர் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஓவர் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அதுமாதிரி மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் 9 லோன் பெட்டர் ரிமைனிங் உள்ளது 8 இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 2 இந்த இடத்துல 6 ப்ளஸ் 1 7 இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் 2 இது மாடுலஸ் ஏபி இல்லை ஏபி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரிசல்ட்டு ஏபி ஈக்குவல் 8 2 7 அண்டு மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க மாடுலஸ் ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை டெட்டர்மெண்ட் பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 16 மைனஸ் 14 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு மைனஸ் 8 இன்ட்டு 2 16 மைனஸ் ஃபார்முலாப்படி 7 இன்ட்டு 2 14 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஈக்குவல் 6 ப்ளஸ் 4 10 0 ரிமைனிங் 1 1 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 1 3 ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் ஸோ மாடுலஸ் ஏபி வேல்யூ என்ன வந்திருக்கு மைனஸ் 30 இதுதான் அதோடைய ஆன்சர் கரெக்டுங்களா இப்போ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு
2 by 2 matrix A and B. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏபி மல்டிப்ளை கேட்குறாங்க. அதாவது ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வருது, வந்த ரிசல்ட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி அப்படிங்கிறத இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணது போது பாருங்கள் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 8, 2, 7 and -2. அது ஏபியோட ரிசல்ட்டு. அந்த ஏபியோட ரிசல்ட்டை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அவங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஏபி அப்படின்னா அதை டெட்டர்மினேஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டெட்டர்மைன் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு -30. இது அதோடைய ரிசல்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா 3 mark ப்ராப்ளத்தில் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்துக்குங்க. மல்டிப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஏ பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2x2 மேட்ரிக்ஸ் அப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அந்தந்த எலமெண்ட்டுக்கு நேராக. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், இதுவும் அதே மாதிரி தான். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு இது போல் கரெக்டான வேல்யூவாக கிடைக்கும் நமக்கு. எக்ஸாம்பிள் 1.5, ஷோ தட் எக்ஸ் ஒய் இசட் 2x ப்ளஸ் 2a 2y ப்ளஸ் 2b 2z ப்ளஸ் 2c ஏபிசி ஈக்குவல் 0 அப்படின்னு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இது. இது ஒரு மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட், தேர்டு ரோ பார்த்தீங்கன்னா ஏபிசி. இப்போ மிடில் இருக்கக்கூடிய அந்த ரோவில் மட்டும்தான் சில சேஞ்சஸ் இருக்குது ப்ராப்ளத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா 2x ப்ளஸ் 2a, இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2y ப்ளஸ் 2b, இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2z ப்ளஸ் 2c. இதனுடைய ஓவரால் வேல்யூ டெட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இது 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ரோ அண்டு தேர்டு ரோ, இதில் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் எலமெண்ட்டாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, இது தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்களா அதை அப்படியே எழுதிக்கிங்க, எக்ஸ் ஒய் அண்டு இசட். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிஷனில் இருக்குது, 2x ப்ளஸ் 2a 2y ப்ளஸ் 2b 2z ப்ளஸ் 2c அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ நடுவில் ஒரு டேர்மு ரெண்டு வேரியபிளோடைய அடிஷனில் இருந்ததுன்னா அது ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால் பிரிக்க முடியும். அடிஷன் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி, எந்த ப்ராப்பர்ட்டி, அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிங்கனாக்கா நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அடிஷனில், அதை ரெண்டு மேட்ரிக்ஸாக பிரித்து எழுத முடியும். இந்த ரோ 1 ரோ 2 இது எந்த இடத்துலையும் மாறாது அடிஷன் ப்ராப்பர்ட்டி இப்படி பிரித்து எழுதும்போது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் இதுக்கு சேர்த்து பொதுவானது. இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா மிடில், இதில் இருக்கக்கூடிய 2x, இதில் இருக்கக்கூடிய 2y, இதில் இருக்கக்கூடிய 2z, அதெல்லாம் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். ப்ளஸ் பிரிச்சிடணும் 2a 2b அண்ட் 2c, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் பிரித்து. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு தகுந்தது போல் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதோடைய ரிசல்ட்டை 0 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 2x 2y அண்ட் 2z. அடுத்தது தேர்டு டேர்ம் ஏபிசி சேஞ்சஸ் கிடையாது. ப்ளஸ் அடுத்து பாருங்கள் சேம் எக்ஸ் ஒய் இசட் அப்படியே எழுதிக்கோங்க. இதில் 2a 2b 2c ஏன் ப்ளஸ் போட்டுட்டேன், மேட்ரிக்ஸை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 2a இங்கே 2b இந்த இடத்துல 2c. லாஸ்ட்டு ரோ சேம் தான், ஏ பி அண்டு சி அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் பாருங்கள் எல்லாத்துலேயும் காமன் என்ன இருக்குது, 2. அப்போ இதில் எல்லாத்துலேயும் 2 வெளியில் எடுத்துடலாம். அதே போல் இதுலேயும் எல்லாத்தையும் எது எடுத்துடலாம், 2 வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் 2 வெளியில் எடுத்துடுறோம். இந்த இடத்துல என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் அண்ட் இசட். இந்த இடத்துல 2 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் அண்டு இசட். இந்த இடத்துல ஏ பி அண்டு சி ப்ளஸ் இதில் அதே போல் 2 வெளியில் எடுத்துருங்க, காமனாக வெளியில் எடுத்துட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் அண்டு இசட் இருக்கும். இதில் ஏ பி சி தேர்ட் ரோவில் ஏ பி அண்டு சி அப்படின் இருக்கும். இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ரூல் படி ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸாக இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஒரு ரோ எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இன்னொரு ரோ இருந்தால், அதாவது ரோ ரெண்டு ரோ ஈக்குவலாக இருந்தால், சமமாக இருந்தால், இல்லைன்னா
ரெண்டு கேலம் ரெண்டு சமமாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய வேல்யூ கண்டிப்பாக ஜீரோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இல்லை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்த்தாலும் மேட்ரிக்ஸினுடைய வேல்யூவை டெட்டர்மினைன் பண்ணி பார்த்தாலும் ரிசல்ட் ஜீரோ வரும். அந்த அளவுக்கு நம்ம அதிகமான டைம் எடுத்துக்க வேண்டாங்கிறதுனால ஒரு மேட்ரிக்ஸில் மினிமம் ரெண்டு ரோ, மூணு ரோ இருந்ததுனாலும் ஆட்டோமேட்டிக் ஜீரோ தான். மினிமம் ரெண்டு ரோ இல்லைன்னா ரெண்டு காலம் சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதோடய ரிசல்ட்டு ஜீரோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் நம்ம பாருங்கள், பிகினிங்கில் பாருங்கள் டூ இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட், செகண்ட் ரோ பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட். அப்போ இதில் ஆர் ஒன் ஈக்குவல் ஆர் டூ, ரோ ஒன்னும் ரோ டூ இது ரெண்டு என்னவாக இருக்குது, ஒரே மாதிரி சமமாக இருக்குது, எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட ரிசல்ட்டு ஜீரோ. அப்போ டூ இன்ட்டு ஜீரோ அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள்ஸ் எழுதிக்கிங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது டூ, அப்போ இந்த இடத்துல டூ எழுதிக்கிங்க இன்ட்டு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட், ஆனால் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் பாருங்கள் சமமாக இருக்குது, ஏபிசி தேர்ட் ரோ ஏபிசி. அப்போ ரோ டூ ஈக்குவல் ரோ த்ரீ, ரோ டூவும் ரோ த்ரீ என்ன இருக்குது ஒரே மாதிரி இருக்குது. செகண்ட் ரோ என்ன இருக்குது ஏபிசி, அதே போல் தேர்ட் ரோவில் ஏபிசி இருக்குது. ஸோ அப்போ ரோ டூ ரோ த்ரீ இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய வேல்யூ என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். இப்போ ரிசல்ட் பாருங்கள் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, இதுவும் ஜீரோ, தேர்ஃபோர் ஜீரோ ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, இந்த க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஜீரோன்னு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கொடுத்தது ஷோ தட் நிரூபிக்கிங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கேட்டுருக்கேன், ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன செஞ்சோம், அடிஷன் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி இந்த மேட்ரிக்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கிற ஒர்க்கு இதில் இருக்கக்கூடிய டூ வெளியில் எடுத்துகிட்டு காமனாக, இதில் இருக்கக்கூடிய டூ காமன் ஃபேக்டராக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதோ இந்த மேட்ரிக்ஸில் எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரோ சேமாக இருக்குது, அதனால் ரோ ஒன் ரோ டூ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோ டூ அண்டு ரோ த்ரீ சேம் வேல்யூவாக இருக்குது, ஸோ அதனால் ரோ டூ அண்டு ரோ த்ரீ ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டூ பிகினிங்கில் இருக்குது, இந்த டெட்டர்மினன்ட் ஜீரோ. ஏன் ஜீரோ அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸில் மினிமம் எனி டூ ரோஸ் எனி டூ காலம் சேம் வேல்யூவாக இருந்துச்சுனாக்கா அதோடய ரிசல்ட்டு ஜீரோவாக இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கு. இதில் ரோ டூ அண்டு ரோ த்ரீ ரெண்டும் சேம் வேல்யூவாக இருக்குது, சேம் வேரியபிள் இருக்க, அதனால் அதோடய ரிசல்ட்டும் ஜீரோ. அதனால் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஏன்னா ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, அதனால் நம்ம அந்த ப்ரொசீஜர் படி எடுத்து கொண்டுட்டு வந்ததில் இதோடைய ரிசல்ட் என்ன வந்துட்டு ஜீரோ. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதை வீட்டில் நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் ஒரு ரீகால் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷனில் போய் கேட்டாங்கன்னா இதில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதன் முழுசாக அந்த முழு மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுடலாம். அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.